அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஆல், வெல்கம் டு டேஸ்டி கேஸ்டல் பை மைமுனா. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வெஜ் கட்லட் தான். வாங்க வீடியோக்குள்ளே போய் ரொம்ப ஈஸியாக எப்படி சமைக்கிறோன்னு சொல்லி போய் பார்க்கலாம். ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்து அதில் மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன். ப்ரெஷர் போனதுக்கப்புறம் லிட்டை ஓப்பன் பண்ணி உருளைக்கிழங்கு குக் ஆகிடுச்சான்னு பாருங்கள். ரொம்ப குழையக்கூடாது, கொஞ்சம் மீடியமாக இருக்கணும். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, துருவின கேரட்டு, பொடிசாக கட் பண்ண வெங்காயம், பொடிசாக கட் பண்ண பச்சை மிளகாய், பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி. ஒரு பவுல் எடுத்து அதில் வந்து பீல் பண்ண அந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். கேரட் ஆட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம மசாலாஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், சீரகத்தூள், பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தனியாத்தூள் போட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா அந்த உருளைக்கிழங்கு வந்து மேஷ் ஆகிற அளவுக்கு நல்லா மேஷ் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இதான் பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி நம்மளுக்கு கையில் வந்து பிடிக்கணும். அந்த அளவுக்கு நம்ம பண்ணி நம்மளுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம வந்து பண்ணி எடுத்துக்கலாம். இதை பண்ணதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக ஒரு பவுல் எடுத்து அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி போட்டு லம்ப்ஸ் இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சிட்டிகை உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போது நம்ம செஞ்சு வச்சுருக்க கட்லெட் எல்லாத்தையும் வந்து கார்ன்ஃப்ளவர் ஸ்லரியில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து அதை வந்து டைரெக்டாக பெட் க்ரம்ஸில் போட்டு கோட் பண்ணி எடுத்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த கார்ன்ஃப்ளவர் ஸ்லரி எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, வந்து அந்த வெஜிடபிள் பால்ஸ் வந்து டைரெக்டாக நம்ம ஆயிலில் போட்டதுனால அது வந்து உடைய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த ஸ்லரியில் போட்டு நம்ம கம்பைன் ஆகிறதுக்காக, உடையாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். மசாலா ரொம்ப நல்லா ரெடியாக இருக்குது. இப்போ இதை எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மசாலா ரொம்ப நல்லா ரெடியாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்ஷால்லா சி வித் அனதர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ. அண்டின் தென் பாய் ஃப்ரம் டேஸ்டி கேஷுவல் பை மைமுனா. அல்லாஹ் ஹாஃபிஸ்.